எட்டு ஆண்டுகளாக மனநோயாளியாக இருந்த ஒரு பெண் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் உரிய சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றிருப்பது புதுக்கோட்டை மாவட்ட மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் ராமச்சந்திரன் மற்றும் மகள் ஜெபசெல்வியை விட்டு அவரது மனைவி வேறு வாழ்வை தேடிச் சென்றுவிட தாயை பிரிந்த இயக்கத்தில் மனநோயாளியாக மாறினார் ஜெபசெல்வி. தாயை தேடி வீட்டை விட்டு பலமுறை தப்பி செல்ல முயன்ற ஜெபசெல்வியை அவரது பாட்டியும் தந்தையும் இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான காப்பகம் நடத்தி வரும் வீரமணி என்பவர் ஜெபசெல்வியின் நிலையை அறிந்து காவல்துறை ஒப்புதலோடு அவருக்கு மனநல சிகிச்சையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கினார். இன்னைக்கு பாக்குற இந்த ஜெபசெல்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு இந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 5 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இல்லாத இயக்கத்தில் இருந்ததை நேரடியாக நாங்கள் தாயின் தகப்பமான இருந்து அந்த பிள்ளையை சரி செஞ்சு இன்னைக்கு நல்லாக்கி 5 மாசத்துல வீட்டில் ஒப்படைக்கிறோம் சார். 6 மாத கால சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ள ஜெபசெல்வி தன்னம்பிக்கையோடு பேசுவது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. என் பேர் ஜெபசெல்வி சார். எங்க அம்மா 6 மாசம் ஆகி எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிருக்காங்க. சின்ன வயசுலயே நான் எங்க அம்மாக்காக ரொம்ப போராட்டம் பண்ணேன். எங்க அம்மா கிடைக்கிறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எங்க அம்மாவுக்காகவே நான் தற்கொலையோ பண்ணிட்டேன். எனிமல் காம்ப்ரேஷன்லேருந்து வீரமணி அப்பா வந்து என்னை வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பேசி கூட்டிகிட்டு வந்தார். இப்போ வந்து அப்பா வந்து எனக்கு தாய் தகப்புனாந்து என் பவளோ அம்மாவோ இவங்க வீட்டு போனால் எனக்கு மறுபடியும் என் அம்மா வேணும், எனக்கு தாய் எங்கள் அம்மா வேணும், எங்கள் அம்மா வேணும். ஜெபசெல்வி குணமடைந்ததை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடன் கலந்துரையாடினார். அவருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்த வழிவகை செய்யப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜெபசெல்வி பேசிய வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை நெகிழச் செய்தது. எதிர்கால கனவுகளை சுமந்தபடி புதிய வாழ்வை தேடி புறப்பட்டிருக்கும் ஜெபசெல்வியின் எதிர்காலம் ஒளிமயமாக மாற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது.